நட மவுன ஸ்கூல்ல எல்லி விட்டாங்களா விட்டாங்க நீனா 2 மாசம் 2 மாசமாடா அம்மா அப்பா ஐயோ யோ நீனா நாயா ஒரு போய் புத்தத்துக்குல ஊஞ்சா டேய் நாம அடி படிச்சா தூங்குடா நாயா உன்ன தூங்க முடியல டேய் ஏன் தூங்க முடியலடா ஐயோ நான் யாரோ ஒருத்தர் கீழே விட்டுக்கிறாரு அப்படிதான் பாடி வீக்கா யோ முதல்ல போய் உடம்பு செக் பண்ணியா கேன காசு தான் ஏமாறா உடம்பு அப்படி செக் பண்ணா டேய் நாடா மவனே கேனக்கு என்னன்றா கேனன் சொல்லாம வேறனா சொல்வாங்க சொல்றாங்களா பதில் சொல்லு ஏப்பா எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடலுக்கு இது கூட்டி போற மாதிரியா எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீயா ஏப்பா ஏப்பா வரம்பா ஃப்ரீ நோனே வாய போலகுது போ டேய் கம்னரா யாரா இந்த காலத்துல ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க நைனா கம்முடுவா இதனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் பாத்துக்கலாம் கேட்டுக்கா நல்லாக்குறவங்க அப்ப கேலி ஆத்துக்கா நானா தம்பி பேசுற என்னப்பா சொல்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போனா கேலி ஆயிடுவாங்களா ஆமாப்பா மக்கள் தொகை கம்மியாவும் ஊசி போட்டு சாவச்சாங்க போய் எங்க தாத்தாவா ஐயோ உங்க தாத்தாக்கு என்ன வயசு இப்பதான் 93 முஞ்சி 94 ஆகுது இதுக்கு மேல எந்த நகுது செத்தான் நகுது போனா போட்டுன்னு விட வேண்டியதானா அப்படிலாம் யோசிக்க கூடாதுப்பா நான் உங்க அப்பாவை நல்லபடியா பார்த்து அனுப்புறேன் அமுச்சு வையன் கூட அனுப்புறேன் போ சார் ஒரு கஸ்டமர் ரெடி ஆயிடுச்சு ஆள் பாக்குறதுக்கு உள்ளே தான் சார் இருக்காரு பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒத்து பாப்பல நல்லா வைட்டா ஏத்தி விட்டுரு சொல்லுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா சரி சரி நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க நான் வந்து குத்துட்டு வாங்கிக்கிறேன் நான் குத்துட்டு வாங்கிக்கிறேன் இல்லப்பா டாக்டர் எனக்கு பைசா தரணும் அத சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி போலாமா போலாம் வாங்க நாயா சொன்னாங்க டாக்டர் கவலையே படாதீங்க ஒரு பீஸ் மாட்டிக்குதான் தீக்கணும் ஒண்ணுங்க நான் சேகர் ரம்பா எங்க பசாட்டி ஏத்த மாதிரி இருக்குமா டோன்ட் வரி சார் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் வார்த்தை பாக்கலாம் இருங்க சார் கிட்ட நீ எல்லாம் பேசாத பண்ணாத பேசுன்னு ஏய் அந்த ஆள் கிட்ட பேசாதடா அந்த ஆள் கோவ பண்ணுவான் டேய் என்னடா ஆளு கிளீன்றீங்க டாக்டர் நானே மரியாதை கொடுங்கடா டேய் உன் டாக்டராண்டா சாரி டாக்டர் நீ கடந்து அதிகமா பண்ணதார நீ கவலைப்படாதீங்க எஸ்கியூஸ் மீ சார் வந்துட்டான்னு நினைக்கிறேன் டேய் உள்ள வாடா இதானா பரவாயில்ல எலசா தாங்குது எலசா என்ன இது அதெல்லாம் ஒண்ணே இல்ல வாங்க போடுங்க ஏப்பா வேலை முடிச்சுல எங்க குடிக்க வேண்டியது கூடு டாக்டரே குடு இருப்பா தரேன் இங்க வலிக்குதாப்பா அங்கெல்லாம் வலி இல்ல சார் இங்க வலிக்குதாப்பா இங்க இல்லப்பா சார் ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்கு தாங்க காசு வாவ் என்னங்கய்யா ஏய் இங்க வேலை நடக்குது வாங்க வெளியே போய் பிடிச்சு ஏங்க ஏங்க ஏன் போயிருங்க எல்லா டாக்டர் பார்த்து பாரு பாத்துருவா போயிடுறாரு ஏய் ஒன்னே பிரச்சனை இல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான் கவலையே படாதண்ணா சரி டாக்டர் ஏன் சட்டை கட்டுறீங்க சட்டை கட்டாத எப்படி எடுப்பாங்க கம்மிப்பா என்ன எடுப்பாங்க என்னதா கிட்னி கிட்னியா கிட்னி தப்பா இருக்குங்க கிட்னி திட்டுறேனுங்களா நீங்க பாடுறா விட்டுருங்க என்ன என் கிட்னி ஏத்துட்டாங்களா என்ன விட்டுருங்களா என்னடா சொல்ற கிட்னி ஏத்துட்டாங்களா ஏத்துட்டாங்கடா ஏத்துட்டாங்க என்னோட லெஃப்ட் கிட்னி ஏத்துட்டாங்க
லெஃப்ட் தானே போச்சு, அப்ப ரைட் இருக்கும்ல? டைரக்ட் ரைட் தெரிஞ்சுனே எனக்கு செட் ஆகும். ஐயோ, என்ன இப்பயே விட மாட்டாங்களா? என்ன நாய் கச்சிச்சுப்பா? எனக்கு தான் நிறைய வாட்டி கச்சிக்குதா? நோ ப்ராப்ளம், நிறைய வாட்டி கச்சிக்குதா? எனக்கு சிக்கன் குனியா, சிக்கன் கோழிக்கறி அது பிரச்சனையே இல்லை. ஆமா ஆமா, பிரச்சனை இல்லை. ஐயோ, இதுக்கு விட மாட்டாங்களா? எனக்கு காக்கா வலிக்கு வரும். காக்கா தானே வலிக்கா? பிரச்சனை இல்லை. ஐயோ, நான் பண்றது தெரியலையா? எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இது. தூக்கத்துல இது மட்டும் உண்டிமே கேக்குறான், வேற வீட்டுல போய் பத்துப்பேன். ஐயோ ஐயோ, வேணா. ஐயோ சாமி, யோ மேத்துக்கு அவனை விட்டா அவன தூக்கத்துல நடப்பானம்மா. தூக்கத்துல இருந்தானா பிரச்சனை உனக்கா? போயிட்டான் நமக்கு வந்துச்சுடா காசு.